ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட நேந்திரங்காய் ஒரு ஷேப் இருக்குது. நேந்திரங்காயில் நேந்திரம் சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸு. ஐயப்பன் மலைக்கெல்லாம் நம்ம அந்த சீசனில் போகும்போது, மலையிலேருந்து திரும்பி வரும்போது நேந்திரம் சிப்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம பொங்கலோட நேந்திரம் சிப்ஸையும் வச்சு கொடுப்போம், அல்வா கொடுப்போம். இன்றைக்கி நேந்திரம் சிப்ஸ் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நேந்திரம் சிப்ஸ் எப்படி பிடிக்கிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் வச்சு செய்வாங்க நேந்திரம் சிப்ஸு. எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெயில் செய்கிற அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்காது, அதனால் ஆயிலில் செய்யலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நேந்திரம் காய் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன், ஆயில் அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நேந்திரங்காயில் தோல் நீக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தோல் மேலே லைட்டாக ஒரு கீரல் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு இதை இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். நான் 5 காய் எடுத்து வச்சுருக்கேன், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், 5 தோல் எடுத்துட்டு செய்யும்போது காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், 5 காயில் இருந்தும் தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. எண்ணெய் காயட்டும், போடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காய் துருவியில் இந்த மேலே இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆவிப்படும். அடுப்பை வேணால் கொஞ்சம் மட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சுட்டு அமர்த்திட்டு சீவி விட்டிங்கன்னா உள்ளே விழுந்துடும். இங்கே பாருங்கள், ஈஸியாக வரும். ரொம்ப அமுத்தெல்லாம் வேண்டியதில்லை, பழம் தானே, அதனால் நல்லா ஈஸியாக வரும். ஒரு காயை அப்படியே கையை நமக்கிட்டு அப்படியே சீவி விட்டுருங்க. புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயினுடைய ஹீட் தெரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா மேலே தூக்கிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்க. இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம கரைச்சி வச்ச உப்பு தண்ணியை லைட்டாக, ரொம்ப லைட்டாங்க, மேலே விட்டுருவோம். அப்போ தான் அதில் உப்பு பிடிக்கும். போட்டு ஒரு திருப்பி திருப்பி விட்டுருங்க. எல்லா இடத்துக்கும் உப்பு பட்டுக்கும். நம்ம வாழைக்காய் போடுறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணி எண்ணெயில் விட்டிங்கன்னா சட சடன்னு மேலே தெரிச்சிடும். வாழைக்காயை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வாழைக்காய் மேலே விடும்போது இந்த வாழைக்காய் உப்பு தண்ணியை இழுத்துக்கும், அது உள்ளே வெந்துடும், மேலே படாது. இப்போ இங்கே பாருங்கள், எல்லா காயும் வெந்துருச்சு அப்படின்னா இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடும். இதை அப்படியே எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்க, நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விட நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா லேசாக தேய்ச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு வாழைக்காயில் இவ்வளோ வந்திருக்கு, மீதி இருக்கிற நாளையும் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 நேந்திரங்காயில் எவ்வளோ நேந்திரம் சிப்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்புங்கிற பட்டனையும் கொடுத்து வைங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.